அவர்களின் மொழிபெய்த உணர்வுகள் அத்தியாயம் புதுமன பெண்களால் அவ்வளவு எழுதல் ராகினி பருமுயற்சி செய்தால்தான் நல்ல மருமகள் என்பதை உணர்த்தும் பொருட்டு ஆனால் பலன் எனவும் பூஜ்யம்தான் ராகினி வேண்டாத மருமகள் என்பதால் அவளது செய்கைகள் எதுவுமே பொன்னுச்சாமிக்கும் சாந்தாமணிக்கும் பிடிப்பதில்லை சௌபி அத்தனை பக்குவமாய் சமைக்கும் பொழுதே சாந்தாமணி குறையாய் கூறுபவர் இப்பொழுது ராகினியை விட்டு விடுவாரா ராகினி என்ன வேலை செய்தாலும் அவருக்கு திருப்தி இருப்பதில்லை வாய் பார்த்தையாக எதுவும் பிடிக்கவில்லை என சொல்லிக் கொள்ளாவிடலும் முகத்தினில் அதிருப்தியை காட்டி விடுவார் அன்றைய தினம் ராகினி உறக்கம் களைந்து எழுந்து வர வழக்கத்தை விட தாமதமாகி விட்டது சாந்தாமணி காளி உணவை தயார் செய்துவிட்டு மதிய உணவு சமைப்பதற்கான வேலைகளில் இறங்கி இருந்தார் மிகுந்த சங்கோஜத்துடன் அலாரம் அடிச்சது கவனிக்கலாத்த அதான் தயங்கி தயங்கி விளக்கம் தர அதை அவர் கண்டுகொண்டதாகவே இல்லை இவர்களுக்காக தானே பிரிந்திருக்க வேண்டியிருக்கிறது என்கின்ற சுணக்கம் மகன் திருமணத்திற்காக ஒப்புதல் கூட கேட்கவில்லையே என்கின்ற மன என எல்லாம் சேர்ந்து இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் அவளிடம் நேரடியாக பேசுவதை தவிர்த்து விடுவார் அவர் எதையாவது பேசினால் கூட தோன்றும் ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் என்கின்ற சுணக்கமும் வரும் அத்தையும் நேரத்திலேயே காஃபி அருந்தியிருப்பார்கள் என்பதால் தனக்கும் கணவன் வினோத்திற்கு மட்டும் கலந்து கொண்டாள் வினோத் வங்கி செல்வதற்காக கிளம்பி வரும் வரையிலும் ஏதேனும் வேலையை செய்து கொண்டிருந்தவள் அவன் வந்ததும் உணவு பரிமாறி அனுப்பி வைத்தாள் அவன் கிளம்பியதும் வீட்டில் ஒருவித நிசப்தம் குடிக்கொண்டது போல இருந்தது யாரும் யாருடனும் பெற்றவர்களுக்கு மிகுந்த வருத்தம் அது சாந்தாமணியின் மூலம் அவ்வப்பொழுது சிறு சிறு குத்தல் பேச்சுகளாய் வெளிப்பட்டது ராகிணி இதை எதிர்பார்த்தே வந்திருந்தால் போலும் இயன்றவரை நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தாள் தானாய் விரும்பி ஏற்படுத்தி கொண்ட திருமணம் அதை சரிப்படுத்த முயற்சியில் இருந்தால் முன்பே ஒப்புதல் பெற்று நடந்திருந்தால் வேறு இப்பொழுது மாமனார் மாமியாரை சமாதானமும் செய்ய வேண்டும் என்கின்ற கடமையும் அவளுக்கு இருந்தது வினோத்திற்கு அதிலெல்லாம் எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை அவனுக்கு நன்கு தெரியும் அவன் கொஞ்சம் இறங்கி வந்தாலும் பெற்றவர்கள் உண்டு இல்லை என ஆக்கிவிடுவார்கள் என்று அதனால் அவன் விரைப்பாகவே

இவர்கிட்ட போய் கேட்டேன் பாரு மனுஷனுக்கு அவரை கூட்டிட்டு போய் காட்டலன்னு போறாம அத நம்ம மேல காட்ட வேண்டியது என மனத்தை விடு முனு முனு தவர் நான் கார் வந்த போது பாத்தேங்க என கணவனிடம் கூற ஏண்டி எப்பவோ ஒரு நாள் போயிட்டு வந்த உனக்கு காட்டியிருக்கான் அங்கேயே சுத்துற எனக்கு காட்ட மாட்டானா என மீண்டும் தனது உரிமையை பறிப்போனதை நினைத்து அவர் கத்த இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றார் காவேரியும் சற்று சப்தமாகவே ஏற்கனவே மகனுக்கு என்ன பிரச்சனை என தெரியாமல் அவர் கவலையோடு இருக்க இவர் படுத்துகிறாரே என்னும் எரிச்சல் வார்த்தைகளாக வந்தது எனக்கு என்ன மகனுக்கு தான் பிரச்சனை ஏதாவது பண்ணலாம்னா என்ன பண்றதுன்னு தெரியல என மகனுக்காக வருந்தியவரை காவேரி ஆச்சரியமாக பார்த்தார் காவேரியின் பார்வையை உணர்ந்து என்ன என சரவண வேலும் கேட்க அவன் தொழில தொடங்குறதுல கூட தான் பிரச்சனை என நிதானமாக கூற அவனோட சேர்ந்து உனக்கும் புத்தி வேலை செய்யறத விட்டுடுச்சா இது தொழில் தொடங்குற வயசா ஆனா அவனுக்கு இது கல்யாண வயசு முயற்சி செய்யலாம் சும்மா நச்சரிக்காதீங்க என்றால் சரவணவேல் மேகங்கள் சொல்வதும் விலகுவதும் வானில் நிரந்தரமில்லை வானின் நிறம் என்றும் நீளமாகத்தான் இருக்கும் சரவண வேலும் அவ்வாறே அவரை பொறுத்தவரையிலும் அவர் எண்ணங்கள் மட்டுமே சரி இது காவேரிக்கம் தெரியுமாதலால் சரி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க என நடவடிக்கைகளில் அக்கறை கொண்டார் கணவர் மகனின் காதல் விஷயத்திலாவது அவன் விருப்பத்தை மதிக்கிறாரே என்பதில் அந்த மகிழ்ந்தது தொழில் தொடர்பாக மகனை முட்டி மோதி முன்னுக்கு வந்து விடுவான் என அவருக்கு நம்பிக்கை இருந்தது அண்ணன் கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன் அவர் இன்னைக்கு சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுவோம் என சரவணவேல் கூற அதான பார்த்தேன் இவருக்கு எங்க இருந்து யோசனை எல்லாம் வரப்போகுது யாராவது சொல்லி கொடுத்தா செய்வாராச்சே என மனதிற்குள் சலித்து கொண்டவர் கணவனோடு சேர்ந்து அவரது அண்ணன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார் சரவணவேலின் அண்ணன் குருநாதன் அந்த குடும்பத்தின் மூத்தவர் நல்ல புத்திசாலி அனுபவசாலியும் அவரிடம் மகனது திருமண விஷயத்தையும் அவனது விருப்பத்தையும் சரவணவேல் கூறியிருக்க அவர் ருத்ரனின் திருமண விஷயத்தை பார்த்து கொண்டார் சரவண வேளையும் காவேரியையும் அதிக நேரம் காக்க வைக்காமல் குருநாதன் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் வந்துவிட்டார் பொதுவான நல விசாரிப்புகளுக்கு பின் அந்த பொண்ணு பத்தி விசாரிச்சேன்பா நல்ல குணம் ஒரு குறையும் இல்ல அவங்க அண்ணனும் பேங்க் வேலையில இருக்கான் குடும்பம் நல்ல நிலைமையில தான் இருக்குது குடும்பமும் அதிக அலட்டல் இல்லாத மனுஷங்க தெரிஞ்ச ஒருத்தரை பிடிச்ச ஜாதகத்தையும் நம்ம குடும்ப ஜோசியர் ஜோசியர்கிட்ட காட்டி பேசிட்டேன் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க என திருமண வேலைகளை முதல்கட்டமாக தொடங்க வேண்டிய முடித்து அனைத்தையும் தகவல் அறிக்கை தந்து கொண்டிருந்தார் குருநாதன் செல்வதை ஆர்வத்தோடு கணவன் மனைவி இருவரும் கேட்டுக்கொண்டே வந்தனர் பேசிக்கொண்டே சென்றவர் என்ன அவங்களுக்கு இந்த கலப்பு திருமணம் எல்லாம் சரியா வராது போல அதான் யோசனையா இருக்கு என கூறவும் இப்போ நான் பந்தது ருத்ரனுக்கு அந்த பொண்ணு நான் ரொம்ப இஷ்டம் என சரவணவேல் பதற காவேரிக்கும் அதே கவலைதான் குருநாதனோ மெளிதாக சிரித்தவர் இதை இது சொல்லி முடிச்சிடுறேன் ஆனா சமீபத்துல அந்த வீட்டு பையன் காதல் கல்யாணம் தான் செய்வேன்னு அடம் பிடிச்சு செஞ்சிருக்கான் எனவும் மீண்டும் அவசரப்பட்டு இடையிட்ட சரவணவேல் இப்போதானுங்கன்னா நிம்மதியா இருக்கு என ஆஸ்வாசப்பட முழுசா பேச விடு சரவணா என குரலை உயர்த்தியவர் மகன் கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லாம அளவ கூப்பிட்டு தான் முடிச்சிருக்காங்க ஏற்கனவே அந்த விஷயத்துல இருந்தே மீளாதவங்க கிட்ட நாம இப்ப போய் எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறேன் அதோட நம்ம பிள்ளைக்கு தான் அந்த பொண்ணு மேல விருப்பம் போல அந்த பொண்ணு ஈரோட்டுக்கு வேலைக்கு போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என யோசனையாக சொல்ல பெற்றவர்களின் முகம் வாடியது சரி அவங்க வீட்ல பேசி பாப்போம் ஒரு ரெண்டு மூணு மாசம் போகட்டும் அவங்க அண்ணன் கல்யாணம் ஒரு மாசம் முன்னாடி தான் முடிஞ்சது என குருநாதன் சொல்ல இந்த ஒரு மாதத்திலேயே மகன் மிகவும் சோர்ந்து போனான் இன்னும் இரண்டு மூன்று மாதமா என பெற்றவர்கள் சோர்ந்து போனார்கள் என்னாச்சு ஆச்சு என குருநாதன் விசாரிக்க இல்லனா பையன் முகமே சரியில்லை என சரவணவேல் கூற ஒரு தடவை பேசி பார்க்கலாங்களா என காவேரியும் கேட்க அவர்கள் முகத்தில் என்ன கண்டாரோ சரி முயற்சி பண்ணலாம் ஆனா குறைஞ்சது ஒரு மாசமாவது வேணும் இடையில யாரையும் தான் பேசணும் ரெண்டு குடும்பத்துக்கும் படுத்தினார் அன்று குருநாதன் சொல்லியதற்கெனங்க சௌபி குடும்பத்தில் பேச்சுவார்த்தை மேலும் ஒரு மாதம் எடுத்துக்கொண்டது இன்னமும் பேச்சுவார்த்தை தொடங்க முடியவில்லை வினோத்தின் திருமணம் முடிந்து அதாவது சௌபி ஈரோடு சென்று மூன்று மாதங்கள் ஆகியிருந்தது சௌபி வேலை நேரத்தில் எதையும் யோசிக்க முடியாமல் நிறைய வேலை செய்ய வேண்டியதாய் இருந்தது வசந்த் இருக்கும் இடத்தில் வேலைக்கு சேர்ந்ததால் அவன் டாக்குமெண்ட் ரெடி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் இவளிடம் தள்ளிவிட்டு விட்டான் பரணி நீ வந்ததும் கொஞ்சம் வேலை சுலபமா இருக்கு என நெட்டி முறித்த வசந்தை உறுத்து வெளுத்து பார்த்தவள் ஏன் சொல்ல மாட்டீங்க சீனியர் இதோ இந்த போல்டர்ல நாலு ஃபைல் இருக்கு பாருங்க அது மட்டும்தான் என்னோட வேலை மீதி இருக்க பதிமூணு ஃபைலு உங்க வேலை உட்கார்ந்து மாங்கு மாங்குன்னு நான் டாக்குமெண்ட் டைப் பண்றேன் என சௌபி புலம்பினால் ஏன் இன்னும் வேலை வேணுமா வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ ஜூனியர் அதுக்காக இப்படி அழக்கூடாது என்று சொன்னவனை கண்டு தலையில் அடித்து கொண்டாள் இதையெல்லாம் சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை நுழைக்கும் போது யோசிச்சிருக்கணும் ஜூனியர் என கேள்வி போல வசந்த் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான் வசந்திற்கும் சோப்பிக்கு இத்தனை வேலைகளை தர வேண்டும் என்றெல்லாம் இல்லை இங்கு வந்ததிலிருந்து வீட்டு நினைவில் வாடி வதங்கி இருப்பவளை அவள் சிந்தனையிலிருந்து வெளிக்கொண்டு வரவே இவ்வாறு செய்கிறான் வீட்டு நினைவு என்பது அவன் கணிப்பு அது ரித்ரனின் நினைவு என்பது அவள் மட்டும் தானே அறிவாள் வசந்த் டாக்குமெண்ட் தயாரிப்பது போன்று அலுவலகத்திலேயே அமர்ந்து செய்து முடிக்கும் வேலைகளை தான் சவுப்பிக்கு தருவான் மற்றபடி கவர்மெண்ட்ஸில் அவள் பார்த்து குறிப்பெடுக்க வேண்டிய வேலைகளை அவனை செய்து முடித்து விடுவான் அவளை கோமன்சில் வேலை பார்க்கும் ஜுவல்லிடமிருந்து காப்பாற்ற இவ்வாறு செய்து வருகிறான் இது இருந்தாலும் சீனியரை வம்பளிக்காமல் அவள் விடுவதில்லை இப்படி தன்னை மறந்து வேலை பார்க்கும் நிலைதான் அவளுக்கும் வேண்டும் இல்லையேல் அவளால் வேலை பார்க்கும் இடத்திலும் இயல்பாய் இருக்க முடியாது இப்படி ஓயாமல் வேலை செய்யும் போதே அவ்வப்பொழுது கைபேசியை ஆராய்ந்து கொண்டே இருப்பாள் கடந்துவிட்ட மூன்று மாதங்களில் ருத்ரன் ஒரு முறை கூட அவளை அழைக்கவில்லை அவ்வளவுதானா அவனிடம் மௌனமை கேள்விகளை கேட்பாள் பிறகு இவளுக்கு இவளே பேசாமல் இருக்க மாட்ட என்னும் அதட்டலை சொல்லி திசை திருப்புவாள் இன்று வரை அவனை தேடும் மனது அவள் பேச்சுக்கு மதிப்பு தந்து சும்மா மட்டும் இருந்ததே இல்லை அவனை தேடிக்கொண்டே தான் இருக்கிறது அவள் மனம்